வணக்கம், இது யூடியூப் ப்ரூட்டஸ், நான் மைனர். இன்றைக்கி நம்ம பேட்டி காண போகிற நபர் ரொம்ப முக்கியமான நபர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கொண்டு வந்திருக்கிற செய்தி முக்கியமான செய்தியாக இருக்குது. சமூக நீதி பேசுகிற இந்த ஆட்சியில் சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒருவராக தகுதி இருந்தும் அவரை அந்த சமூக நீதி ரிசர்வேஷனுக்குள்ளே போக விடாமல் இந்த அரசு இயந்திரம் அப்படிங்கிற செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் அக்பர் அலி. வணக்கம்ண்ணா. இந்த ரிசர்வேஷன் நீங்கள் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதில் உங்களுக்கான ரிசர்வேஷன் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஹிந்துலேருந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிருக்கீங்க. ஆமாம். முஸ்லீம்ஸுக்கு உள்ள ரிசர்வேஷன் பிசி எம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு அந்த தகுதியின் அடிப்படையில் நீங்கள் பாஸ் பண்ணி இருந்தும் அந்த மார்க்குக்கு அதிகமாக நீங்கள் மார்க் எடுத்தும் உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் மறுக்கப்பட்டிருக்கு. ரிசர்வேஷன் இல்லாமல் பிசி இல்லாமல் உங்களை வந்து அதர்ஸில் தூக்கி போட்டாங்க, பொது கோட்டாவில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரிசர்வேஷன் மறுக்கப்பட்டு அப்படின்றீங்க. ஸோ இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே ஒரு வெறுப்பு உணர்வு ஏற்படுத்துகிற ஒரு ஆட்சி அமைப்பு தான் இப்போ ஒன்றிய அரசில் இருக்குது. அதை தாண்டி தமிழக அரசில் அது கிடையாது. தமிழக அரசில் இன்றைக்கி திமுக அரசுங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு சமூக நீதி பேசக்கூடிய அரசு. இதில் உங்களுக்கு இப்படி ஒரு குறைபாடு வந்துருக்குன்னு சொன்னீங்க. இது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுங்க. அதான் இப்போ என்னை நீங்கள் அறிமுகப்படுத்தி வச்சிட்டீங்க. நான் என் பேர் அக்பர் அலி. நான் ஹிந்து மறவர் கம்யூனிட்டியிலேருந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகியிருக்கேன். எனக்கு மறவர் கம்யூனிட்டியில் எம்பிசி அப்படிங்கிற ஒரு கோட்டா இருக்குது, 20% கோட்டா இருக்குது. பிசிஎம் கன்வெர்ட் ஆனதுனால, அதாவது முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம், ஆமாம், முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்களுக்கு வழங்கக்கூடிய 3.5% இடஒதுக்கீடு இருக்குது. நான் முஸ்லீம் ஆனதுனால என்னுடைய அப்ளிகேஷன் டிஎன்பிஎஸ்சியில் எழுதக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்லேயுமே நான் முஸ்லீமு அப்படின்னு தான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பதிவு பண்ணுறேன், எக்ஸாம் எழுதுகிறேன். இதுல நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் அப்படிதான் கொடுத்துருக்கீங்க? ஆமா, பிசிஎம். ஆமா, கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து பிசிஎம் அப்படின்னு தான் நான் வச்சிருக்கேன். ஜோனல் டெப்டி தாசில்தார் தான் எனக்கு அந்த சர்டிபிகேட்டை வழங்கியிருக்காரு. நீங்க கன்வெர்ட் ஆகி எத்தனை வருடங்கள் ஆகுது? நான் 2013 என்னுடைய நேம் சேஞ்ச் பண்றேன். கிட்டத்தட்ட 9 வருடங்கள் ஆகுது. ஆமா, 9 வருடங்கள் ஆயிருச்சு. அந்த அடிப்படையில் தான் பிசிஎம் தான் நான் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறேன். முழுக்க முழுக்க அப்படி தான் அப்ளை பண்ணுறேன். இதில் நான் குரூப் 1 எழுதுகிறேன், குரூப் 2 எழுதுகிறேன், எல்லா எக்ஸாமுமே எழுதியிருக்கேன். எழுதும் போது குரூப் 1 நான் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுறேன், மெயின்ஸ் எக்ஸாமுக்குள்ளே போகிறேன். மெயின்ஸ் எக்ஸாமுக்குள்ளே போய் மெயின்ஸ் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் ரிசல்ட் வருது. ரிசல்ட்டில் என்னுடைய நம்பர் வரலை. என்னுடைய நம்பர் வராமல் இருக்கவும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பாஸ் ஆகலை, நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதோட சரி, நான் அடுத்தடுத்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபெயிலாக போனவங்களுக்கும் மார்க் வெளியிடுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாமில் ஃபெயிலாக போனவங்களுக்கும் எவ்வளோ மார்க் வரும்னு வெளியிடுவாங்க. அதில் வந்து எல்லா நபர்களுக்கும் அந்த மார்க்குடைய மார்க் கிடைக்கிது. ஆனால் எனக்கு மட்டும் என்ன செய்யலை அப்படின்னா, அந்த மார்க்கு கிடைக்கவே இல்லை, உங்கள் நம்பர் வந்து அதில் இல்லை, நாட் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் சரி, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், நம்ம நம்பர் வரல, நம்ம மார்க் ஏற்றாமல் விட்டுருப்பாங்க, சம்டைம்ஸ் எதாவது எரராக இருந்திருக்கலாம் சொல்லி விட்டு அப்படி நினச்சிக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து கிளியர் ஆகலை, மார்க்கை பார்த்து என்ன பார்க்காம என்ன ஆக போகுது, அடுத்த எக்ஸாமுக்கு படிப்போம்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கேன். 2018 குரூப் 2 எக்ஸாம் வருது. குரூப் 2 எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறேன். அதே மாதிரி நான் எழுதின ப்ரிலிமினரி எக்ஸாமில் கிளியர் பண்ணிடுறேன். மெயின்ஸ் எக்ஸாமில் என்னுடைய நம்பர் வரல. ரொம்ப நல்லா எழுதியிருந்தேன், அப்படி இருந்தும் என்னுடைய நம்பர் வரல. சரி, நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன். கொஞ்சம் காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குரூப் 2 ஃபெயிலாக போனவுடைய மார்க்கெல்லாம் வெளியிடுறாங்க. அதுலேயும் என்னுடைய மார்க் வரல, உங்கள் நம்பர் வந்து நாட் ஃபவுண்டு அப்படின்னு. அதே ரிசல்ட் தான் வருது. அதே மாதிரி நம்பர் வந்து வரவே இல்லை, நாட் ஃபவுண்டு அப்படின்னு வருது. ஆனால் மற்ற நபர்களுக்கு எல்லாருக்குமே, அந்த ஃபெயிலாக போன நபர்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க் கொடுக்குறாங்க. அப்போ தான் எனக்கு வந்து டவுட் ஆகுது. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறேன், ஃப்ரீயாக வந்து மக்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தில் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறேன். சொந்த ஊர் ராமநாதபுரம். ஆமாம், சொந்த ஊர் ராமநாதபுரம். அங்கே வந்து நான் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறேன். என்ன இன்ஸ்டியூட் வச்சு நடத்துறீங்க? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க ஃப்ரீயாக பண்ணுறீங்க? ஆமாம், ஃப்ரீயாக பண்ணுறேன். போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஆமாம், மொத்தமாக வச்சு நடத்திட்டு இருந்தேன். அப்போ என்னட்ட படித்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ் எக்ஸாமில் ஒரு 18 கிளியர் பண்ணுறாங்க. நான் கைடன்ஸ் பண்ண நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, குரூப் 2 கிளியர் பண்ணுறாங்க. குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னு என்னட்ட வந்து கைடன்ஸ் சில பேர் கேட்குறாங்க, அவங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது நான் என்ன தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன். ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, நமக்கு குரூப் 1 மார்க் வரல,
குரூப் டூலேயும் மார்க் வரல, ரெண்டு இன்சிடென்ட் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, என்னோட என்னட்ட படிச்சு பாஸ் ஆகி போனவங்க நீங்க ஒரு ஆர்டிஐ போட்டு கேளுங்கன்னு சொல்றாங்க. அதோட தான் நான் என்ன பண்றேன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ஆர்டிஐ போடுறேன். ஆர்டிஐ போட்டு இந்த மாதிரி எனக்கு குரூப் ஒன் மார்க்கும் வெளியிடல, குரூப் டூ மார்க்கும் வெளியிடல, ஏன் என்னுடைய மார்க்கை வெளியிடல, அதுக்கான காரணம் என்னன்னு ஆர்டிஐ போட்டு கேட்கறேன். அந்த ஆர்டிஐக்கு வந்து அந்த பதில் தர்றதுல கூட டிஎன்பிஎஸ்சி காலதாமதம் பண்றாங்க. என்ன காரணம் நீங்க எப்ப கேட்டீங்க, 2019 2020 இல்ல இப்ப ரீசெண்டா கேட்டீங்களா? இப்ப ரீசெண்டா 2021 ஆமா 2021 கேக்குறேன். அதுல பாத்தீங்க 2020-21 காலகட்டத்துல கேக்குறேன். அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து பொது பிரிவினராக கருதப்படக்கூடிய கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை எனக்கு தர்றாங்க. அதர் கிளாஸஸில் வந்து நீங்கள் வருவீங்க, அதனால நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமே வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை, நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு எலிஜிபிள் இல்லை, அதனால வந்து உங்களை உங்கள் மார்க் வெளியிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை எனக்கு தர்றாங்க. ஆமாம், அந்த ஆர்டிஐ நானும் படித்தேன், என்னோடய சாஃப்ட் காப்பி இருக்கிற ஒரு மொபைலில் நான் வாங்கி படித்தேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இதுலேருந்து தேர்வாணையத்துலேருந்து இவங்க டிஎன்பிஎஸ்சி இதுலேருந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் முஸ்லீம்ஸு முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிருக்கீங்க, அந்த சர்டிஃபிகேட்லாம் ஒப்படைச்சிருக்கீங்க, அதன் அடிப்படையில் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆர்டரா நீங்கள் வந்து அதர் கிளாஸஸ்னால் கருதப்படுவீங்க, அதனால தான் அவங்களுடைய மார்க் வந்து டிஸ்பிளே ஆகலை, நீங்கள் அதனால் நீங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டிஐயில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி நம்ம வந்து மதம் மாறி இருக்கோம், கன்வெர்ட்டட் ஆகிருக்கோம், ஒன்று மறவர் கம்யூனிட்டியில் கிடைக்கக்கூடிய அந்த 20% கோட்டா எனக்கு கிடைக்கணும், எம்பிசியாவது கிடச்சிருக்கணும். சரி, அப்படி இல்லாதங்கிற பட்சத்தில் எனக்கு பிசிஎம்ல 3.5% கிடச்சிருக்கணும். ரெண்டுமே நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும். நான் என்ன செய்கிறேன்னா, முதலமைச்சருக்கு வந்து தனிப்பிரிவுக்கு ஒரு கடிதம் அனுப்பி எனக்கு வந்து இப்படி இடஒதுக்கீட மறுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லா டீட்டெயிலாக எல்லாமே அனுப்புகிறேன். உடனடியாக முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் இருந்து எனக்கு ஒரு நகல் அனுப்புகிறாங்க. பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், மைனாரிட்டி பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கும் வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அந்த லெட்டரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவருக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு மனு கொடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க, அதை எடுத்துக்கிறது, உங்களுக்கு மறுக்கப்பட்டதை அவங்க ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிறாங்க. அப்போ தவறு இவர் சொல்கிறது சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து இப்படி பாதிக்கப்பட்ட ஒரு நபராக எனக்கு லெட்டர் அனுப்பியிருக்காரு, இது டிஎன்பிஎஸ்சி என்னென்ன அவருக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதோட, டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அப்போ தான் அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஏ நான் இதுக்கு முன்னாடி கேட்ட ஆர்டிஐக்கெலாம் அப்போ தான் ரிப்ளை பண்ணுறாங்க. என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் குரூப் டூவில் எடுத்த மதிப்பெண் இவ்வளவு, அப்போ தான் என் மார்க்கே எனக்கு தெரிய முடியுது. எல்லாரும் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க மார்க் என்னென்னு பார்த்துட்டு போயிடுறாங்க. என் மார்க்கை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே ஆர்டிஐ போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த ஆர்டிஐயில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிசிஎம் கேட்டகரியில் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமில் லாஸ்ட்டாக ஒருத்தரை வந்து நேர்முக தேர்வுக்கு அனுப்பியிருப்போம்ல இன்டர்வியூவுக்கு, அவருடைய மதிப்பெண் வந்து 132.5. அதாவது கட் ஆஃப் சொல்றீங்க, கட் ஆஃப் பிசிஎம்ல உள்ள கட் ஆஃப் கடைசியா உள்ள போனவர், உள்ள போனவர் வந்து உள்ள போனவர் 132.5. ஆமா, அவர் இன்டர்வியூ போயிருக்காரு. ஓ, இன்டர்வியூ போயிருக்காரு, இன்டர்வியூ போயிருக்காரு. இதுக்கு நீங்க அதுல என்ன ஸ்கோர் பண்ணிருந்தீங்க? நான் அதுல அந்த ஆர்டிகல் எனக்கு சொல்றாங்க, நான் குரூப் டூல வந்து 140 மதிப்பெண் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 132.5 தகுதி அப்படின்னு சொல்லும் பொழுது 140 எடுத்திருக்கீங்க நீங்க, உங்களுக்கு இங்க மறுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், என்ன என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களும் என்னை இன்டர்வியூக்கு அனுப்பி மார்க் போட்டு எனக்கு கண்டிப்பாக எனக்கு உங்கள் பணி வழங்கியிருக்கணும். இது எனக்கு வழங்கலை, என்னை கிட்டத்தட்ட அவர் 132.5 அந்த கோட்டாவில் உள்ளே போயிருக்காரு. ஆமாம், உள்ளே போயிருக்காரு. நீங்கள் வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணியும் பிசிஎம் முஸ்லீம்ஸ்க்கான பிசி அப்படிங்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அவங்க சப்மிட் பண்ணியுமே உங்கள் அதர் கிளாஸஸ்ன்னு வைக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க, எனக்கு அந்த இதை கொடுக்கவே இல்லை. அப்போ இந்த தகவலை மட்டும் டிஎன்பிஎஸ்சி எனக்கு கொடுக்குதே தவிர எனக்கான நீதியை வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுக்கல. முதலமைச்சர் வரைக்கும் நம்ம போயிட்டோம், முதலமைச்சர் தனிப்பிரிவுலேருந்து கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ஸோ பதிலை கொடுத்துருவோன்னு பதிலை மட்டும்தான் கொடுத்தாங்களே தவிர எனக்கு தீர்வு அவங்க கொடுக்கல. அதோட நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, கோர்ட்டுக்கு போகிறேன். கோர்ட்டில் போய் இப்போ என்னுடைய கேசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. மதுரை ஹைகோர்ட்டில் தான் நான் கேஸ் போட்டிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி செஞ்சது வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு இது, இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு நான் கேஸ் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி 3 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நம்ம ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் ஒரு தீர்ப்பு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் மதம் மாறி முஸ்லீமாக மாறிட்டாருன்னா அவருக்கு வந்து நீங்கள் வந்து முஸ்லீமாகவே அவங்கள கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்து, அதாவது பிசிஎம்மாவே நீங்கள் பிசிஎம்மாக கன்சிடர் பண்ண ரிசர்வேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் கேஸ் போட்டவங்க வேலைக்கு போயிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ், சுமையா பர்வின் கேசஸ்ன்னு ஒன்று இருக்குது, சுமையா பர்வின் கேசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு, அதில் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஒரு நபர் வந்து முஸ்லீமாக
பிசிஎம்மா கன்வெர்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு பிசிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்காரு, பழைய கேஸ்டோடைய சர்டிஃபிகேட் இல்லை, பிசிஎம் சர்டிஃபிகேட்டு தான் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவரை வந்து முஸ்லீமாகவே கன்சிடர் பண்ணி அவருக்கு வேலை கொடுக்கணும். நீங்கள் ஒரு தாசில்தார் கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை மறுத்தளிக்கிறதுக்கு நிராகரிக்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்லையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெண் வந்து நாடார் கம்யூனிட்டியிலேருந்து அந்த அக்கா வந்து முஸ்லீமாக மாறியிருக்காங்க, அவங்களும் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரூப் 4ல வேலைக்கு போயிட்டு சொந்த எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேலை வேணும், ரெவன்யூவில் வேணுமா எல்லாமே கேட்டு அவங்களுக்கு வந்து ராமநாதபுரத்தில் தான் எனக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு அவங்க அலக்கேட் ஆகி வேலையெல்லாம் கையில் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆகியிருக்கீங்க, ஸோ வந்து உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அவங்கள திரும்ப ஊருக்கு போக சொல்லிடுறாங்க. அந்த அக்கா சோனா வந்து அவங்க கேஸ் போட்டதில் அதுலேயும் வந்து அவங்களுக்கு ஃபேவரான ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, அவங்கள முஸ்லீமாக கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேலையை கொடுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி உடனடியாக வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போயிட்டு இப்போ அவங்களுக்கும் அது பெண்டிங்கில் கிடக்கு. அந்த சோனாங்கிற அந்த அக்காவுக்கு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்து வெளிப்படையாக மூணு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப திரும்ப டிஎன்பிஎஸ்சி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டே இல்லாமல் எதுக்காக நிராகரிக்கிறோம் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் நிராகரிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீசன் கேட்டால் ரீசனுமே சமூக நீதி கொள்கைக்கு எதிரான ஒரு ரீசனை சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சார்ந்திருக்கக்கூடிய எம்பிசி வகுப்பு மறவர் சமுதாயம் மறவர் சமூகம் அந்த தேவர் சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரியில் வருது, 20% ரிசர்வேஷன் இருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எம்பிசி மறவர் சமுதாயமாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து இஸ்லாமியர் அப்படிங்கிற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு மதம் மாறுறதுனால என்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து மாறப்போகிறதே கிடையாது, சமூக அந்தஸ்தின் அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கணும்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அப்படி இருக்கும்போது என்னுடைய சமூக அந்தஸ்து எங்கே உயர்ந்திருக்கு, நான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புலேருந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு தான் போயிருக்கேன். இந்த நிலையை வச்சு எனக்கு எப்படி நீங்கள் வந்து அதர் கேட்டகிரி இடஒதுக்கீடே இல்லாத பிரிவினர் உயர்ந்த வகுப்பினர் அப்படிங்கிற இடத்துக்கு என்னை கொண்டு போய் வச்சிருக்காங்க. முஸ்லீம்ஸுக்கு போனாலும் அதுக்குள்ள ரிசர்வேஷன் கொடுக்கணும்ல. ஆமா, பிசிஎம்முக்குள்ள ரிசர்வேஷன் நம்ம கொடுத்து ஆகணும். ஆமா, கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க, ஸ்க்ரீன்ஷாட்ஸில் நிறைய காமிச்சிங்க, எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னாக்கா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதை காமிச்சார், அதில் ஹிந்து என்ன ரிலிஜன் கேட்பாங்களா, அதில் ஹிந்து அப்படின்னாக்கா அது என்ன பேக்வர்ட் கிளாஸா எம்பிசியா எஸ்சியா எஸ்டியா அப்படின்னு சூஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கிறிஸ்டியன் அப்படின்னாக்கா அதில் வந்து நீங்கள் ரிசர்வேஷன் வேணுமா அல்லது வேண்டாமா அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் காமிக்கிறாங்க, அதர்ஸ் அப்புறம் வந்து ரிசர்வேஷன் அப்படின்னு ரெண்டு இது காமிக்கிறாங்க. இதுவே நீங்கள் முஸ்லீம்னு மூணாவது காமிக்கிறாங்க ரிலிஜன், முஸ்லீமை கிளிக் பண்ணிங்கனாக்கா பை பர்தா அல்லது நீங்கள் கன்வெர்ட்டடா அப்படிங்கிறது கேட்குறாங்க. இப்போ இந்த மதம் மாறிட்டிங்களா வேண்டாம் பை பர்தா அப்படிங்கிறது ஓகே, ஒருவேளை வந்து அது அரசுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா இப்போ அதே மாதிரியான ஆப்ஷன் கிறிஸ்டியன்ஸுக்கு வைக்கணும் இல்லைங்களா, அப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு இது இல்லை முஸ்லீம்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் அதில் இருக்குது. அப்போ அது என்ன வேறுபாடு என்ன ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு புரியல, ஒருவேளை யாராவது புரிஞ்சவங்கிறத பதில் சொல்லுங்கள். அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கன்வெர்ட்டடு பை பர்த் அப்படின்னாக்கா அது ரிசர்வேஷனுக்குள்ளே போகுது, கன்வெர்ட்டட் அப்படின்னாக்கா அது வந்து அதிலே காமிக்குது கன்வெர்ட்டட் அப்படின்னு கொடுத்த உடனே நீங்கள் வந்து அதர்ஸில் தான் வருவீங்க அப்படின்னு கவர்மெண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளேயே கொடுத்த உடனே மேலே நோட்டிஃபிகேஷன் காமிக்குது அது நாங்கள் வந்து கன்வெர்ட்டட் அப்படின்னு கொடுத்தோம்னா அப்படி தான் வருது இல்லை, அது எப்படி சரியாக இருக்கும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அப்படி அப்படி தான் வருது. அப்போ அதுதான் பெரிய அதுதான் அவர் காமிச்சார் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நம்ம பேசும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் அது அப்படி தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் குரலி. அதான் இப்போ நான் வந்து கேஸ் போட்டிருக்கேன்னா என்னுடைய கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அதோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2022 இப்போ போடக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் ஒருவேளை இந்த மாதிரி யாரும் உள்ளே வந்து நம்ம அவங்கள ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தடுக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு முஸ்லீமு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முஸ்லீம்ங்கிற இனத்தை மதத்தை கொடுத்தீங்கன்னா அவர் வந்து கன்வெர்ட்டட் முஸ்லீமா பெல்த்து முஸ்லீமான்னு கேள்வி கேட்குறாங்க. இதே இதில் வந்து ஒரு கிறிஸ்டியனுக்கோ புத்திசம்கோ சீக்கிய மதத்துக்கோ அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. முஸ்லீம் மதத்தில் மட்டும் நீங்கள் கன்வெர்ட்டட் முஸ்லீமா இல்லை வந்து பெர்த்து முஸ்லீமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் நான் பெர்த்து முஸ்லீம் கொடுத்தனா பிரச்சனை இல்லை, பிசிஎம்குள்ளே போயிடுது. இல்லை நான் வந்து கன்வெர்ட்டட் முஸ்லீம் கொடுத்துட்டேன்னா எந்த ஆப்ஷனுமே இல்லை அதர்ஸ் அப்படின்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு அதான் கேள்வி, அது எப்படி கன்வெர்ட் ஆன ஒரு முஸ்லீமை வந்து எப்படி அதர்ஸ் கூட பண்ண முடியும். இப்போ இங்கே ஒரு மயிலாப்பூர் மாதிரியான வயதுக்குள்ள அக்ரஹாரத்துலேயே உட்காந்துருக்கிற ஒரு அதர் கிளாஸ் பீப்புளும் இப்போ இவர் ராம்நாட்டில் உட்காந்துருக்காரு, அவர் ஒரு கிராமப்புறமான சூழலாளர்கள் நகர்ப்புறமாக இருந்தால் கூட இங்கே மெட்ரோ சிட்டி மாதிரிலாம் இருக்காது.
ஸோ இவருடைய வாழ்வியல், இவருடைய சூழல் இருக்கு, இவங்களுடைய சமூகத்தில் இவர் என்ன பார்க்குறாங்க, அதர் கிளாஸஸ் இங்கே பிரித்து வைக்கப்படுற அந்த ஜாதியில் உள்ளவங்களும் இப்போ இவரும் வந்து எப்படி ஒன்றா இருக்க முடியும், சமூகத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒரே பார்வையில் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது அது கேள்விக்குறி தான். நீங்கள் சொல்லுங்கள். அதான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, நான் அதர்ஸ்னு கொடுத்தேன்னா என்னால் எக்ஸாமுக்குள்ளே போக முடியாது, ஏன்னா எனக்கு ஏஜ் வந்து எக்ஸிட்னு காட்டுது, ஏஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் உங்களால் அப்ளை பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் எக்ஸாமே எழுத முடியாமல் சூழ்நிலை இருக்குது. இதே சமயத்தில் எனக்கு பழைய இதில் ஒன்று பிசிஎம் அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை பழைய எம்பிசியில் கொடுத்துருந்தாலும் நான் 37 வயசு வரைக்கும் குரூப் 1 எக்ஸாம் எழுதலாம், குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் எனக்கு 40 வயசு வரைக்கும் கூட நான் எழுதிக்கிறலாம். அப்போ எனக்கு அந்த இதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் ஸ்டார்டிங்லேயே வந்து தடுத்து நிறுத்துறாங்க. நீங்கள் உள்ள போட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்துறது. ஆமாம், போட்டிக்கு முன்னாடி போகிறதுக்கு கிரவுண்டுக்குள்ளேயே விடாமல் தடுத்து நிறுத்துறது, தடுத்து நிறுத்துறாங்க. இது வந்து எப்படி செய்ய முடியும்? தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு சமூக நீதி காத்த மாநிலம், சமூக நீதியில் இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவங்க முதல்வராக இருக்கிற காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு வந்து பிசி வகுப்பில் இருந்த இஸ்லாமியர்களுக்கு போதுமான ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படிங்கிறதுக்காகவே 3.5% அவங்களுக்கு தனி ரெப்ரசன்டேஷன் இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள உள்ளே கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து எஸ்சி கேட்டகிரியில் இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கு போதுமான ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படிங்கிறதுக்காக எஸ்சி அருந்ததியர்னு பிரித்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு நுணுக்கமாக தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது, 50% மேலே இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குது. ஆமாம், சட்ட பாதுகாப்போட தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இப்படியாப்பட்ட தமிழ்நாட்டில் இதே மாதிரி இடஒதுக்கீடை புறக்கணிக்கிறது, இடஒதுக்கீடை தடுக்கிறதுல டிஎன்பிஎஸ்சி முனைப்பு காட்டுதுங்கிறது தான் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது தமிழ்நாடு சமூக நீதி காத்த மாநிலம், இடஒதுக்கீடுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் நானுமே தைரியமா இப்போ உங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா தமிழகத்தினுடைய முதல்வர் அவருடைய பார்வைக்கு இதை கொண்டு போய் முதல்வர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு இது இந்த தவறை யாரெல்லாம் செஞ்சா, ஏன் இப்படி வந்து நீங்கள் ஒருத்தருக்கு இடஒதுக்கீடை மறுக்கிறீங்கன்னு வந்து நேரடியாக டிஎன்பிஎஸ்சியில் என்கொயரி பண்ணி என்னைய மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் இதில் நாங்கள் படிச்சிருக்கோம், எங்கெங்கே ஊரை விட்டு எங்கேயோ வந்து இருந்து தனியாக உட்காந்து படித்து ஃபுல்லாக இதுக்கே ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்கோம், எங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் எதிர்காலம் வந்து எங்களுடைய எதிர்காலம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும், இதுக்கப்புறம் நாங்கள் வேறு எதுக்கு போகிறது, நாங்கள் இதில் படிப்பு தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் படிச்சுட்டே இருக்கோம். இதில் படித்து நாங்கள் இப்போ குரூப் 2ல போனோன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலத்தில் உட்காந்து படித்து குரூப் 1க்கு போகலாம், என்னுடைய வாழ்வாதாரமும் சரி என்னுடைய சந்ததியுடைய வாழ்வாதாரம் எல்லாமே வந்து முன்னேற்றத்துக்கு வரும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வேற ஒரு வழியை தேடி தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை அப்படின்னா, இப்போ கன்வெர்ட்டடு முஸ்லீம் அப்படிங்கிற பை பர்த் முஸ்லீம் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனை வச்சு கன்வெர்ட் ஆனவங்க நிறைய பேர் அப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை இப்போ இதுக்கு ஏற்பட்டுருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் அப்ளை பண்ணவங்க அதர் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வேலை வாய்ப்பு வந்து 100% பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதனால் தமிழக முதல்வரும் மாண்புமிகு பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் அவர்களும் வந்து இதில் தலையிட்டு இன்னொரு 10 நாள் டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணி அதில் இந்த பை பெர்த்து பை கன்வெர்ட்டடு அப்படிங்கிறதெல்லாம் தூக்கிட்டு நார்மலாக இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் எப்படி நம்ம அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்குறபடி நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே அக்பர், எனக்கு இதில் இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, மதம் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தருடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு மதத்தில் வந்து தீண்டாமை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வேறு மதத்துக்கு போகிறாங்க, அந்த மதம் சரியில்லைன்னா இன்னொரு மதத்துக்கு போகிறாங்க. இப்போ இந்த மதம் மாறுதல் அப்படிங்கிறத வச்சு ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறது நான் என்னவாக பார்க்குறேன்னாக்கா, அப்போ நீங்கள் மதம் மாறக்கூடாது அப்படிங்கிறத, ஏன்னா வேலைவாய்ப்பு தடுக்கப்படுது அப்படின்னாக்கா மதம் இவங்க என்ன தீண்டாமல் இருந்தாலும் ஒரே மதத்துக்குள்ளே தான் இருக்கணும், அப்போ தான் ரிசர்வேஷன் கிடைக்கும், நீ அந்த மதத்துக்கு வேணும் ரிசர்வேஷன் கிடையாது அதர் கிளாஸுக்கு போவே அப்படின்னு ஏதோ ஒரு மறைமுக மிரட்டல் மாதிரி மக்கள் நினச்சிருவாங்க. இதை என்னாக்கா அப்ளிகேஷன்லேயே அப்படி இருக்கு பாருங்கள், நீங்கள் கன்வெர்ட்டர் அப்படின்னு கொடுத்தனா உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு வருது. இதை நம்ம எப்படி பார்க்குறது? ஏன்னா நேற்றையும் இதே மாதிரி இந்த பஸ் போக்குவரத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க, பஸ் நிற்கிறது வந்து சைவம் சாப்பிட்றதா, அந்த ஹோட்டல்லாம் சைவம் மட்டும்தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏகப்பட்ட எதிர்ப்புகள்னோடனே தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டாங்க அரசு போக்குவரத்து கழகம். ஸோ இந்த மாதிரி ஐடியாவே முதல்ல இங்கேருந்து தோணுதான் என்னுடைய கேள்வி. இது எப்படி அந்த பஸ்ஸில் ஒரு 100 பேர் உட்காடுறாங்கன்னா 90-95% பேர் ஊன் ஊனுங்கிற, அதாவது அசைவம் சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்க தான் இருப்பாங்க. அது கொண்டு போய் சைவம் சாப்பிட்ற உடனே அந்த 5 பேருக்கா 95 பேர் தன்னுடைய
உணவை வந்து மாற்றிக்க முடியுமா? ஸோ அதுலேருந்து அந்த ஐடியா முதல்ல தோன்றது தவறு இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஐடியாவும் எப்படி தோணுச்சு? அப்போ உள்ளுக்குள்ளே யார் இந்த வேலையை பார்க்குறா அப்படிங்கிற நம்ம தெரியல. அரசுடைய பார்வை போகாமல் இருந்திருக்கலாம், இப்போ அரசுடைய பார்வை கண்டிப்பாக போயிருக்கும். கண்டிப்பாக அது அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த இந்த இடத்துல மாற்றுவாங்க. இந்த கன்வெர்ட்டட் அப்படிங்கிறதுக்கான ரிசர்வேஷன் கண்டிப்பாக இருக்கும், அந்த ஆப்ஷனே தூக்குவாங்க. தூக்குறதுக்காக நம்மளுடைய கோரிக்கை முன் வைப்போம், அரசு தான் இதுக்கப்புறம் பதில் சொல்லுவோம். நன்றி. இப்போ நன்றிண்ணா.